ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு 38 இன்ச் அளவில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். அந்த ப்ளவுஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து அடிச்சுலாம் திருப்பலை, கீழ்ப்பாக்கம் வந்து மடித்து தைக்கிற மாதிரி 2 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவு நெக்கு எல்லாமே வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல, எல்லாத்துக்குமே வந்து ஹெம்மிங் தான் பண்ணி கேட்டிருக்கறனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கரெக்டான எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து ஏற்கனவே நம்ம அந்த போட்டிருக்கிற அந்த ஓட்டு தையெல்லாம் வந்து வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்கும். இப்போ 2 கிளாத்தையும் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி வசம் வந்து உங்களுக்கு எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் தையல் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம். நான் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்டில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறனால நெக்கு வந்து 2 பீஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதாவது லைனிங் கிளாத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுவே நீங்கள் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இவ்வளோ கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் போடுற இடம் அப்புறம் தையல் கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து 2 கிளாத்துக்கும் சேர்ந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அப்போ வந்து மடித்து தைக்கும்போது நமக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் கிளாத்தை 1/4 இன்ச் விட்டு சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டான அளவு என்னவோ அதை வந்து மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம இதை மாதிரி தான் இந்த ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வீடியோவிலுமே ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டிச்சிங்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லா மெத்தடையுமே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப நீட்டாக வரும், நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு கிளாத்தை ஒன்றா மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸான வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாட் வந்து ஃபைனலாக தான் பிடிக்க போகிறேன். அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பட்டி கிளாத் வந்து தச்சு எடுத்துக்கலாம். பட்டி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணும்போதே உங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் கிளாத்தில் ஒரு பீஸும் லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸும் தான் கட் பண்ணியிருக்கோம். லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு கிளாத் கொடுத்தா கொஞ்சம் பட்டி கிளாத்து கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கிளாத் வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மாதிரி மெயின் கிளாத்து அதுக்கு மேலே வந்து கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம்ல பட்டி கிளாத்து, அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பட்டி கிளாத் வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கணுமோ அதை வந்து இதை மாதிரி அடையாளப்படுத்திட்டு மடித்து இதை மாதிரி நகத்தால் கீறி விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. அப்போ வந்து நமக்கு தையல் வந்து ஸ்கேல் வச்சு வரையலைன்னா கூட லைன் வந்து, அதாவது தையல் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கிற லைனிங் கிளாத்து, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு நம்ம வந்து பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பட்டியும் அதே மாதிரி பொசிஷனில் நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த சென்ட்ரு கிளாத் வந்து அன்னீவனாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அது வந்து நமக்கு சென்டரில் போயிடும் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தும் கரெக்டான பட்டி அளவு கிளாத்து மட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சென்ட்ரில் உள்ள கிளாத்து அன்னீவனாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் வராது, ஏன்னா அது சென்டரில் போயிடும் நமக்கு. இப்போ பட்டி கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு மெயின் கிளாத் மேலே வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடலாம். 1/2 இன்ச்சு கூட தேவைப்படாது, ஒரு 1/2 இன்ச்சே போதும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம கரெக்டான அளவு இருக்குல்ல, அதை வந்து மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ 2 கிளாத்துமே பட்டி கிளாத்தை அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பட்டி வந்து தச்சு எடுத்துட்டோம், பட்டி கிளாத்தோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி தான், நம்ம அடித்து திருப்பக்கூடாது, மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அப்படியே ஓட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பெட்டி தைக்கிற இடத்துல ஆரம்பித்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மெயின் கிளாத்து கீழே வச்சுருக்கோம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இப்போ வந்து ஷோல்டர் கிளாத்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த நெக்கோட வசத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா தைக்கும் போதே நம்ம கரெக்டான அந்த பொசிஷன் வச்சிட்டோம்னா லெஃப்ட் ரைட் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். ஒருவேளை ஒரு ஒரு பீஸாக தைக்கும் போது அந்த ஷேப் வந்து மாறிடுச்சுன்னா அப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரா மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால்
ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தச்சு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெண்டு பீஸுமே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தச்சு எடுத்துட்டோம். டாட் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வந்து நான் மார்க்கர் வச்சு கொஞ்சம் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்டலாம் சிசர் கட் கொடுத்துருக்குற இடத்துலையும் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டாட் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த டாட் வந்து முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிங்க, அப்போ தான் நமக்கு பிரியாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே ரெண்டு தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆம்பல் கிட்டே வர டாட்டில் மட்டும் நான் வந்துட்டு ரெண்டு தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த கட்டிங் வீடியோவில் இந்த டாட்லாம் என்ன அளவு பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பட்டி கிளாத் வந்து இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்து ரெண்டு கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை இதை மாதிரி வச்சுட்டு தச்சுட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அப்படியே இந்த ஜாயிண்ட்டை வந்து கீழ் பக்கம் அதாவது பட்டி பக்கமாகவே திருப்பிட்டு ஒரு ஃபுட்டு கேப் விட்டுட்டு பழகிற மாதிரி அப்படியே தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சுற்றிட்டு தையல் போட்டு எடுக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உள்பக்கம் இருக்கிற ஒரு கிளாத்தை மட்டும் இதை மாதிரி மடிச்சுட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த ஜாயிண்ட்டு மேலே கரெக்டாக அந்த மடித்து வச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல் பக்கம் போயிடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா ப்ளவுஸில் தையல் பதிஞ்சிரும். கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட்லேயே தையல் வர மாதிரி போடுங்க, அப்போ வந்து வெளிப்பக்கம் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பட்டி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து பட்டி தைச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஐப்பட்டி வந்து தைச்சி எடுக்கணும். அதுக்கு வந்து நான் மெயின் கிளாத்லேயே தைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து சில்க் காட்டன் கிளாத் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தில் தங்கிய போது ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பட்டியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளாத் எடுத்துருக்கேன், ஏன்னா அது வந்து மெலிசாக தான் இருக்கும் மெயின் கிளாத்து நமக்கு. இப்போ 3.5 இன்ச் அகலத்தில் ரெண்டு கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த பட்டி கிளாத் மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் இதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் பக்கம் ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுங்க. இப்போ பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இதை மாதிரி ஒரு தடவை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தையல் போடுங்க. ஓரத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. இப்போ அப்படியே வந்து அதாவது ராங் சைடு பக்கம் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி நான் இப்போ வீடியோவில் காமிச்சிக்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கார்னரை மட்டும் சிசர் ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருள் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. கார்னரை நல்லா எடுத்துகிட்டு பட்டியோட அந்த கரெக்டான வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த ஜாயிண்ட் தெரியாமல் மடிச்சுட்டு அப்படியே தையல் போடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும், பட்டி பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்கும், எங்கேயுமே மடிக்கிறதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. இந்த மாதிரி நீங்கள் பட்டி ஸ்டிச்சிங் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் வந்து பட்டி அதாவது ஐப்பட்டி பக்கம் தச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் தச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி மாற்றி மாற்றி வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து இருக்கும். இப்போ எங்கள் சைட்லாமே இந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டி வந்து ஐப்பட்டி ஹூக் பட்டி வந்து மாற்றி கூட தச்சுக்கலாம், அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ரெண்டு பட்டியுமே நம்ம அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டியில் வந்து உங்களுக்கு வெளி சைடு நல்லா தெரியும் நான் வந்து ஜாயின் பண்ணுறது, அதனால் ரெண்டு பட்டி கிளாத்து ஜாயின் பண்ணுறதையுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இப்போ இதை மாதிரி தையல் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஸ்டார்டிங்லேயே இதை மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தடு எல்லா விதமாகவும் நீங்கள் பழகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தைக்கிற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து ஹூக் பட்டிக்கு வந்து 1/2 இன்ச் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹூக் பட்டி மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு எப்போதும் போல் ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ ஜாயிண்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் போட்டிருக்கோம். ஒரு 1/4 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கணும். இந்த போடுற தையல் வந்து நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி எட்ஜில் போடாதீங்க, ஒரு இந்த ஃபுட் அளவில் ஒரு பாதி அளவு வந்து தள்ளியே வந்து தையல் போட்டு எடுக்கலாம்.
இப்போ இதை மாதிரி ஹூக் பெட்டி நம்ம தைக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு வெளிப்பாக்கம் பார்க்குறதுக்கு சுருக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்துடும். இடையில டாட்லாம் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஐப்பட்டி கட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த க்ராஸாக ஹூக் பெட்டி ஈக்குவலாக அதை வந்து கட் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு ஜாயிண்ட்டு நமக்கு பட்டி ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம், அதனால் சைடு வந்து அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எப்போதும் போல் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பிசுறு மூடிலாம் நான் ஜாயின் பண்ணல, ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நார்மலாக எல்லா ப்ளவுஸும் போல் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவை தைச்சி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவுமே நம்ம அடித்து திருப்ப போகிறதுல ஹெம்மிங் கேட்டிருக்கறனால ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பார்ட், அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளவுஸ் கட்டிங்கில் 1.5 இன்ச் வந்து கீழ் பக்கம் கிளாத்து விட்டுருப்பேன். இப்போது ஸ்லீவோட பேக் சைடு முடிச்சிருக்கோம், அடுத்த ஸ்லீவும் அதே மாதிரி பேக் சைடு, அதாவது லைனிங் கிளாத்தோட பேக் சைடு வந்து மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு ஒரே மாதிரி வரும். அதனால் தைக்கும் போதே நம்ம இந்த வசம் வந்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ அதையும் நான் வந்து கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிற இடத்துக்கிட்டே நம்ம வந்து கரெக்டாக அது மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மடிக்கிறதுக்கு வரும். இதுவே அடித்து திருப்பறதாம இருந்தால் நமக்கு கிளாத் கொஞ்சமாக விட்டால் போதும். நான் இதில் 1.5 இன்ச் கிளாத் வந்து கீழ் பக்கம் விட்டுருக்கேன். அதாவது நார்மல் ப்ளவுஸ்லாம் எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணுறது கிளாத் விடுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா பிசுர் பாகம் கீழே இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கலாம். மறுபடி வந்து 1 இன்ச் அளவில் மடித்து தையல் போடணும். அதான் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மெத்தடில் தப்போமோ அதே மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸுக்கும். என்ன ஒன்று, கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ் பக்கம் மடித்து தைக்கணும். இப்போ வந்து சென்டரில் வந்து எந்த அளவுக்கு நல்லா எட்ட ஓட்டு தையல் போட முடியுமோ அந்த மாதிரி வச்சு போட்டுங்க. அப்போ வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையலை பிரிச்சிடலாம். ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத்தில் நெக்கு ஸ்லீவ் எல்லாமே நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி தைக்கும்போது ரொம்ப அதுவும் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் நல்லாவே இருக்கும். இது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லா மெத்தடுமே ஸ்டிச்சிங் தெரியணுங்க தான், நான் இதையும் வந்து ஹெம்மிங் மெத்தட்லேயும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இடுப்பு பட்டி பேக் சைடு இடுப்பு ரெண்டு பக்கமும் கீழ் பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு ஒரு பின் போட்டுருங்க. இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடில் அன்னியவனா ஏதாவது கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதை மட்டும் நம்ம அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 1/2 இன்ச்லாம் வந்துச்சுன்னா அது அதிகமாகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு பாதி அளவுலாம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து ஸ்லீவை வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றோட நம்ம ப்ளவு அதாவது ஸ்லீவில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றோட வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகமாக இருக்கணும். அதை மாதிரி நம்ம அளந்து பார்க்கும்போது அதை மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஹாம்ஹோல் கிட்டேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். நமக்கு எங்கேயுமே வந்து கிளாத் வந்து மீறாது. நம்ம ரெண்டு சைடுமே அதே மாதிரி கரெக்டான பார்த்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து ஒரு சிலருக்கு என்னத்து தான் கரெக்டாக இருந்தாலும் ஹாம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரது கொஞ்சம் பயமாக இருக்கும். கிளாத் வந்து ஸ்லீவ் கிளாத் பார்த்தாவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அன்னியவனா வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒருவேளை அதை மாதிரி பயம் எது இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோல்டர் சென்டர்லேருந்து ஸ்லீவ் வந்து சென்டர் கட் பண்ணிக்கிட்டு எப்போதும் போல் எப்படி தைப்பீங்களோ அதை மாதிரி தைச்சிங்க. எனக்கு இது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறனால நான் எப்போவுமே வந்து ஆம்ஹோல் சைட்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக அளந்து பார்த்துட்டு அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடும் ரொம்ப ஈஸியாகவே வரும். தையல் வந்து ஒரே பொசிஷனில் ரெண்டு தையல் அப்படியே நம்ம போட்டு எடுத்துடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எங்கேயுமே நமக்கு சுருக்கங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டு சைடுமே நம்ம அதை மாதிரி தச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓவர்லாக் இல்லாமல் பிசுறு மூடி தைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருப்பேன்.
உடம்பு பக்கம் வந்து ஒரு 2.5 இன்ச் விட்டுருப்போம் கட் பண்ணுறப்ப. ஆனால் ஸ்லீவில் வந்து நமக்கு 1.75 இன்ச் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போட்டுக்கல. ஸ்லீவுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம அந்த உடம்போட கிளாத்தையும் ரெண்டு நல்ல பக்கமும், அதாவது நல்ல பக்கத்து மேலே ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடு திருப்பி நம்ம எப்போதும் எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ இதை இது மாதிரி தைக்கும்போது இந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடை வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் அப்படியே திருப்பிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடுப்போட அளவுகள், கையோட அளவு எல்லாமே நான் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு தான் அப்படியே அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ நமக்கு அந்த பிசுறெல்லாம் வெளியில் தெரியாமல் போயிடும் இதை மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறப்ப. இப்போ அவ்வளோதான், இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு ஈக்குவலாக அதாவது தையல் போட்டுட்டு உடம்போட அந்த தையலையும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும். ஆம்ஹோல் ஜாயின் ரெண்டுமே ஸ்லீவ் பக்கமாக மேல் நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்பக்கம் திருப்பி நம்ம எப்போதும் போல் சைடு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இடுப்போட அளவு வந்து ப்ளவுஸில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹூ பெட்டியிலும் சேர்த்தாளுங்க. அதே மாதிரி ஐப்பட்டியை விட்டுட்டு அளவு மார்க் பண்ணுங்கள். இல்லை எல்லாத்தையும் என்ன சேர்த்துனா, ஒவ்வொரு சிலர் வந்து ஐப்பட்டி அகலமாக தைச்சிருப்பாங்க, ஐப்பட்டி சின்னதாக தைச்சிருப்பாங்க. அதனால் ஐப்பட்டியை வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. கரெக்டாக ஐப்பட்டியை விட்டுட்டு என்ன அளவோ அதை வந்து இடுப்புக்கு வந்து அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு எத்தனை தையல் வேணுமோ அதையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 ஃபுட் அளவுக்கு விட்டு தையல் போடுங்க. 1/2 இன்ச் அளவை விட அதிகமாக வச்சு போட்டுட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. லூஸ் கொடுத்து பிரிக்கும் போதும் அது வந்து அளவு வந்து ரொம்ப பெருசாகவும் போயிடும். ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் 1 ஃபுட் அளவு 1 ஃபுட் அளவு கேப் விட்டு ஒரு 3 தையல் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து கழுத்தோட சுற்றளவு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கிராஸ் பீஸோட அகலம் வந்து 1 இன்ச் அளவில் நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவு எடுத்தோம்னா கரெக்டான அளவு இருக்கும், ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அது போதும். இதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பீஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிடலாம். தச்சிக்கிட்டு இருக்கும்போது பத்தலை அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் வந்து இடையில வந்து அப்புறம் நிப்பாட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து பட்டி கிளாத்தும் சரி நெக் பீஸும் சரி கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று ஆரோ வந்து ஈக்குவலாக வைப்போம். இது வந்து ஒரு கிளாத்து கீழ் பக்கம் அந்த ஆரோ, இன்னொரு கிளாத் வந்து மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சதுக்கப்புறம் எல் ஷேப்பில் வரணும். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன்ல அதை மாதிரி நம்ம கிராஸில் நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு அந்த ஷேப் வரும். ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் ஏற்றி வச்சாலுமே அதே ஷேப் தான் வரும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆரோ கீழ் பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஆரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வரணும். அதுதான் வந்து கணக்கு நமக்கு. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறது இந்த முக்கோணம் மாதிரி ரெண்டு இடத்துலையுமே தெரியும். அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு ஜாயின் பண்ணணும் நம்ம. இப்போ அந்த மாதிரி அந்த கூர்மையாக அந்த ஷேப் போடுவோம். அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் பீஸ் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஃப்ரண்ட்டில் வந்து சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு, அதாவது கிராஸ் பீஸோட ராங் சைடு கீழே இருக்குது, ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இது கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கனால ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் வர மாதிரி வளைஞ்சி கொடுக்காது. ஒரு அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் வந்து கிராஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதை ஜாயின் பண்ணும்போது லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வந்துடும். கிராஸில் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி வரும். இதுவே ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட் அப்படிங்கனால ஜாயின் பண்ணும்போதே லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிசர் கட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அந்த கார்னர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பெண்டாகி நிற்கிற மாதிரியே இருக்கும் கிராஸ் கட் ப்ளவுஸில் மட்டும். ஒரு 1/4 இன்ச் அல்லது 1 ஃபுட் அளவு வந்து ரெண்டு கிளாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துங்க.
ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா தையல் எதுவும் வெளியில் இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பிகினர்ஸாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தைங்க, ரொம்ப நீட்டாக வந்துடும் ப்ளவுஸ் உங்களுக்கு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு கீழ்ப்பக்கம் இழுக்க இழுக்க ஹெம்மிங்கோட அந்த கிராஸ் பீஸோட ஹெம்மிங் பண்ணுற அளவு வந்து சின்னதாக கிடைக்கும். உங்களுக்கு அகலமாக வேணால் மேல் பக்கம் லூஸ் கொடுத்து அதை மடிச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் இழுத்து டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு இழுத்து தையல் போட போட அது கிராஸ் பீஸ் ஹெம்மிங், அதாவது ஹெம்மிங் பண்ணுற அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு எஜ்ஜில் தையல் போடணும். பைப்பிங் வந்து எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் மேலே தையல் போடுவோம், ஆனால் கிராஸ் பீஸ் நெக் பீஸ் கொடுத்து தைக்கும் போது தையல் வந்து கிராஸ் பீஸ் மேலே தான் வரணும். கரெக்டாக வந்து அந்த பைப்பிங் கொடுத்து அந்த பள்ளமாக தைப்போம், அதில் தைச்சிடாமல் கிராஸ் பீஸ் மேலே கரெக்டாக எஜ்ஜில் தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மடித்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா கிளாத் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லைன்னா கட் பண்ண தேவையில்ல. இப்போ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பேக் சைடு வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுருங்க. இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட்டுக்கும் முதுகு பக்கத்துக்கும் இருக்கிற இடத்த வந்து சென்ட்ரு இதை மாதிரி மார்க் பண்ணுங்கள். 8.5 இன்ச்னால் நான் 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்போட சுற்றளவு வளர்ந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட்டோட உயரம் வந்து ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து ஃபைனலாக வந்து ஹூக்கு எந்த இடத்துல கட்டுறோமோ ஐ ஹூக்கு அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து நான் ஹெம்மிங் கூட பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போது 2 நூல் போட்டு பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வெளிப்பாக்கம் வந்து லைட்டாக கிளாத்தை வந்து குத்தி நீங்கள் எடுத்தீங்கன்னா வெளிப்பாக்கம்லாம் அச்சுலாம் எதுவுமே தெரியாது, ரொம்ப நீட்டாகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.